ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुणिसूडयोत्तियन्नुम् मणिनगरत्तुलगणित्तुम् विळक्कुम् ज्योति ரங்கதிரோங்குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சி திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காடு நாளே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் கலம்பக படலம் பிரகீர்ணக பத்ததி பாதுகாச கஷ்டத்திலே 841வது பாசுரத்தை அனுபவிக்கிறோம். பாதுகாதேவி அந்த பாதுகை பகவான் ஆளில மேலே பள்ளி கொண்ட பெருமான் இப்பொழுது பாதுகையிலே கிடந்த கோலமாக பகவானை பார்த்து அனுபவிக்கிறார் சுவாமி. சிறிது கோணத்தை மாற்றி பார்க்கும் பொழுது பாதுகையிலே பகவான் உருவம் தெரிகிறது. சுற்றி சிவப்பு கற்கள், உள்ளே பச்சை கற்கள், பெருமாளின் பிரதிபிம்பம் விழுகிறது. அப்போது நேர்படும் காட்சியானது சுற்றிலும் ஆலம்பழங்களும் எம்பெருமான் பசுமையான ஆல இலையிலும் சயனெழுத்துள்ளது போல ஒரு பாவத்தை அனுபவித்து பேசுகிறார். 841வது பாசுரத்திலே சுற்றிலும் செம்மணிகள், உள்ளே மரகதங்கள் பற்றில்லா பரமனொரு பிரதிபலிக்கும் இடையினிலே ஆளிலையில் ஆலங்கனிகளவை சூழ்ந்திருக்க அரவன் யான் அறிதுயிலே அமைந்தது போலுள்ளதம்மா, அரவணையான் அறிதுயிலே அமைந்தது போலுள்ளதம்மா. ஆலம்பரங்களில் ஆல இலை இடையிலே இளையனான எம்பெருமான் இப்படி அழகான காட்சியை சுற்றிலும் செம்மணிகள், உள்ளே மரகதங்கள் பற்றில்லா பரமனொரு பிரதிபலிக்கும் இடையினிலே அலங்கனிகளவை சூழ்ந்திருக்க அரவணையா நரித்துயிலே அமைந்தது போல் உள்ளதம்மா. இப்படியாக அந்த பாதுகையினுடைய பின்னணியிலே எம்பெருமான் வடச பத்ரஸ்ய புட்டே சரசயானம் என்ற நிலையிலே காட்சியளிக்கிறான். அதை அனுபவிக்கிறார்கள். 842வது பாசுரம் அடுத்தது. அதிலே ஒரு வலை விரித்தது போல இந்த பாதுகையினுடைய ரத்தன ஒளிகள் இருக்கின்றன. ஏற்கனவே ரத்தன ஒளி யந்திரம் போல் இருந்து கவர்ச்சியினாலே எம்பெருமான் திருவடியே பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம் என்று பார்த்தோம். இங்கே அதே பாதுகை ரத்தின ஒளிகள் வலைகளாக மாறி அரக்கர்களை இழுத்து வருகிறது. வேடனுக்கு வலை உதவுவது போல ராமனுக்கு இந்த ரத்தினங்கள் உதவுகின்றன. அதனால் எளிதாக ராவண வதம் செய்யப்படுகிறது என்ற ஒரு கருத்தை இங்கே பிரதிபலிக்கிறார். ரத்னங்களிலிருந்து வெளிவரக்கூடிய
கிரணங்கள் சமுத்திர எல்லை வரை வட்டமாக ஒரு வலை விரித்தால் போல ஆகி அதற்குள் சிக்கக்கூடிய ராட்சசர்களை ராமன் அம்பு விடுதல் என்ற ஒரு காரணமாக வியாஜமாக அழிக்க முடிகிறது என்று பேசுகிறார். மீனவனும் மீன் பிடித்த மீன் வலையே காரணங்கள், மீனவனும் மீன் பிடிக்க மீன் வலையே காரணமாம், ராமனடி பாதுகைக்கு மஞ்சனமே நடந்ததம்மா, நனைந்த மேனி சுடர்மணிகள் வலைகளென விரிந்ததம்மா, நனைந்த மேனி சுடர்மணிகள் வலைகளென விரிந்ததம்மா, உட்பட்ட அறக்கரையே விளையாட்டாய் அவன் அளித்தார். மீனவனும் மீன் பிடிக்க மீன் வலையே காரணமா, ராமனடி பாதுகைக்கு மஞ்சனமே நடந்ததம்மா, நனைந்த மேனி சுடர்மணிகள் வலைகளென விரிந்ததம்மா, உட்பட்ட அறக்கரையே விளையாட்டாய் அவன் அளித்த. லீலையாக முள்ள அரக்கனை கிள்ளி கழிந்தான் சொல்வது போல இங்கே அந்த பாதுகை உதவி செய்கிறது என்று பேசுகிறார். 843வது பாசுரம், 843வது பாசுரத்திலே பாதுகா சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருந்த பொழுது பாதுகையினுடைய ரத்னகாந்தி கதிர்கள் அயோத்தி நகருக்கு அருகிலே உள்ள மரங்களை எல்லாம் தாக்கி இரவிலே ஒளிபெறச் செய்கின்றனவாம். மக ஔஷதிகள் பெரும் மூலிகைகள் அல்லது எரிவள்ளி கொடிகள் போல அவைகள் காட்சியளிக்கிற, எல்லோரும் பார்த்து அதிசயிக்கிறார்களாம். ஆழ்வாருடைய சீசுக்திகள் தமிழுக்கு தனியான ஒளி தருவது போல, அதன் மூலம் அருள் அளிப்பது போல இந்த ரத்னகாந்தி கதிர்கள் மரங்களிலே ஒளிர்கின்றன என்று இங்கே பேசுகிறார். பாதுகைக்கு மஞ்சனமே பாராண்ட வேளையிலே, பாதுகைக்கு மஞ்சனமே பாராண்ட வேளையிலே, மாலை பொழுதினிலே மாநகரில் மரங்களெல்லாம், பாதுகைக்கு மஞ்சனமே பாராண்ட வேளையிலே, மாலை பொழுதினிலே மாநகரில் மரங்களெல்லாம், பாதுகையே நிந்தன் மணி சுடரால் திடீரென்று, பாதுகையே நிந்தன் மணி சுடரால் திடீரென்று, எரிவள்ளி கொடிகளென ஒளி வெள்ளம் கண்டதம்மா, எரிவள்ளி கொடிகளென ஒளி வெள்ளம் கண்டதம்மா, பாதுகைக்கு மஞ்சனமே பாராண்ட வேளையிலே. ராத்திரியிலே திடீரென்று அப்படிப்பட்ட ஒளிவட்டத்தை பார்த்தபோது அது எரிவள்ளி கொடிகளாக இருக்கின்றனே, மூலிகைகளுக்கு அந்த சக்தி உண்டு. எனவே அப்படியாக அந்த ரத்ன கதிர்களை அயோத்தியிலே இருக்கக்கூடிய மக்கள் கண்டு களித்தார்கள் என்று எரிவள்ளி கொடிகள் என ஒளி வெள்ளம் கண்டதம்மா. 844வது பாசுரம், 844வது பாசுரம் மன்னன் விண்ணடைந்தான் மகனவனும் மனம் சென்றான், மன்னன் விண்ணடைந்தான் ராமேவனம் தசரதே சதிவம் பிரயாதே நித்தூத விஸ்வதிமிர சகசா பபூவே. மன்னன் விண்ணடைந்தான்
மகனவனும் வனம் சென்ற கண்ணொளி இழந்தது போல் கடிநகரும் இருளினிலே மன்னன் விண்ணடைந்தான் மகனவனும் வனம் சென்றான் கண்ணொளி இழந்தது போல் கடிநகரும் இருளினிலே உந்தன் மணிச்சுடரால் பாதுகையே பூபாலம் உதயம் தோன்றிடவே உயர்ந்தது வேரகுலமே உந்தன் மணிச்சுடரால் பாதுகையே பூபாலமோ உதயம் தோன்றிடவே உயர்ந்தது வேரகுலமே 843 இருள் சூழ்ந்த அயோத்தியிலே பாதுகையாலே ஒளி வந்தது என்கிறார். மன்னன் விண்ணடைந்தான் மகனவனும் வனம் சென்ற கலக்கியமா மனத்திரளா கைகேயி வரம் வேண்ட குலக்குமரா காடுறையப்போ என்று சொல்லி இயம்பினல் அரசர் என்றால் என்று சொல்லி அதனாலே மன்னன் விண்ணடைந்தான். தசரதன் இறந்தான். ராமபிரான் கானகம் சென்றான். மன்னன் விண்ணடைந்தான் மகனவனும் வனம் சென்றான் கண்ணொளி இழந்தது போல் கடிநகரும் இருளினிலே உந்தன் மணிச்சுடரால் பாதுகையே பூபாலம் உதயம் தோன்றிடவே உயர்ந்தது வேரகுலம் இருட்டாக இருந்த அயோத்தியிலே விடியல் காண்பதற்காக பூபாலம் பாடுவது போல மணிச்சுடராலே பாதுகையானது மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டியது என்ற ஒரு நிகழ்ச்சியை பிரதாப சூரியனாக காலை காட்டியது. ஆம், எம்பெருமானுடைய காலை காட்டியது. 845 வேத கடலை கரை கண்டவர்கள் பாதுகையை வித்யை என்கிறார்கள். வித்யை என்பது பகவானுடைய பிரீத்தியை பெற்றுத்தரக்கூடியது. பாதுகையினுடைய ஒவ்வொரு ஒலி நாதமும் வித்யை ஒலியை ஒலிக்கிறது, பகவானை அடையக்கூடிய உபாயமாக இருக்கிறது. இதை 845 பாசுரம் பேசுகிறது. பாதுகையே பரமரையின் கரை கண்டோருந்தனையே பாதுகையே பழமரையின் கரை கண்டோருந்தனையே பக்தி பிரபக்தி எனும் வித்யாக உணர்கின்றார். பாதுகையே பழமரையின் கரை கண்டோருந்தனையே பக்தி பிரபக்தி எனும் வித்யாக உணர்கின்ற திருவடியில் விளங்கிடுமே முடிகளிலும் குடிகொழுமே திருவடியில் விளங்கிடுமே முடிகளிலும் குடிகொழுமே அடிதோறும் ஒலித்திடுமே ஆனந்தமளித்திடுமே அடிதோறும் ஒலித்திடுமே ஆனந்தம் அளித்திடுமே அடிதோறும் ஒளித்திடுமே ஆனந்தம் அளித்திடுமே 845 பாசுரத்திலே பாதுகையே உன்னை வித்யை என்று உணர்கிறார்கள். மலையாளம் கண்ட மலையாளர்கள் பகவானால் நமக்கு உய்யும் வகை அருளப்பெற்றது. இந்த வித்யானது எம்பெருமானாலே நமக்கு கருணையோடு அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு அடிவைப்பிலும் நாதம் மதுர நாதமாக வேத ஒலியாக விளங்குகிறது.
பகவானை அடைவதற்கு இது நல்ல உபாயம், அப்படிப்பட்ட வித்யை இந்த பாதுகா தேவி என்று பாதுகையில் பகவான் அனுப்பிரவேசமாக இதை விளக்குகிறது இந்த 845வது பாடல். பக்தி பிரபத்தி எனும் வித்யையாக உணர்கின்றர் திருவடியில் விளங்கிடுமே, முடிகளிலும் குடிகொழுமே, அடிதோறும் ஒலித்திருமே, ஆனந்தமளித்திருமே. எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்த பாதுகை ஒரு வித்யையாக உபாசனைக்கு உரியதாக ஆகிறது என்பதை இங்கே காட்டுகிறார்கள். 846வது பாசுரத்திலே நரசிங்கனுடைய நாயகியாக இந்த பாதுகையை அனுபவிக்கிறார்கள். பாதுகையே, நீ நிசிம்ம அவதாரத்திற்கு காரணமான பிராட்டி உருவமாகிறாய், முத்துக்களின் ஒளி கம்பிகள் பிடரிமயில் போல் தோன்றுகின்றன, கெட்டியான வைரக்கற்கள் கோரைப்பல்லை போல தோன்றுகின்றன, பிரகலாதன் அடியார்களின் ஆனந்த வெள்ளத்திற்கு பிரதிநிதியாக இருக்கிறான், தங்கத்தை போன்ற மேனியை உடையனாக இரண்டினை சங்காரம் செய்கிறாய், அதனாலே தங்க உருவம் முத்து வைரம் இப்படியாக அத்தனை மணிகளும் நிசிம்மனுடைய உருவங்களை காட்டுவது போல விளங்குகிறது. ஆகையினாலே பாதுகா தேவியை நிசிம்மராணியாக ஏன் சொல்லக்கூடாது என்று இங்கே எண்ணி பார்க்கிறார். 846வது பாசுரம் நரசிம்மனுடைய பத்தினியாக பாதுகையை உருவகிக்கிறது. முத்து சுடற்பிடரிமயிர் கெட்டி வைரம் கோரை பல், முத்துச்சுடற்பிடரிமயிர் கெட்டி வைரம் கோரை பல், பக்தர்களின் பரமானந்த கடலுக்கு ஏற்றபடி பொற்சுடராமிரணி என்னை பிளந்தபடி வெளிவந்த, பொற்சுடராமிரணி என்னை பிளந்தபடி வெளிவந்த நச்சுடரே பாதுகையே நரசிங்க நாயகியே, முத்துச்சுடர் பிடரிமயில் கெட்டி வைரம் கோரை பல், பக்தர்களின் பரமானந்த கடலுக்கு ஏற்றபடி பொற்சுடராமிரணியனை பிளந்தபடி வெளிவந்த நச்சுடரே பாதுகையே நரசிங்கன் நாயகியே, நச்சுடரே பாதுகையே நரசிங்கன் நாயகியே. கவிஞர்கள் நினைத்துவிட்டால் பாலைவனத்தை சோலைவனமாக்குவார்கள், சோலைவனத்தை பாலைவனமாக்குவார்கள். அந்த சுழல்வல்லன் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட கவிதார்க்கிக சிம்மத்தினுடைய சிம்ம வர்ணனை இங்கே பார்ப்போம். 847 ராஜஹம்ச பெண்ணாக பாதுகையை காட்டுகிறார். 847 சிம்மனுடைய நாயகியாக பார்த்தோம், இப்பொழுது ராஜஹம்ச பெண்ணாக ராஜஹம்சமாக மணிபாதுகையே உன் சீரிய நடை இனிய நாதம் முத்துக்களின் இருக்கை அழகிய வெண் சிறகுகள்
எல்லா உலகங்களையும் உன் அடிக்கீழ் வைத்திருக்கும் திறன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீ ஒரு ராஜஹம்சமாக திகழ்கிறாய். ரங்கராஜனுடைய திருவடி தாமைகள் தாமரைகளாகிற இடத்தை பெற்றிருக்கிறாய். இருப்பை உடையதாக உடையவளாக இருக்கிறாய். நீ ஒரு அன்னப்பட்சிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாதுகை முதல் ஆச்சாரியன் அல்லவா? துயரடு சுடரடி தொழிலழன் மனநே என்று அழ்வாராகவும் ஆச்சாரியனாகவும் இங்கே சேவை சாதிக்கக்கூடிய பாதுகை நமக்கு காட்டப்படுகிறது. 847 நடையழகால் நாதத்தால் முத்தொழியால் பாதுகையே, நடையழகால் நாதத்தால் முத்தொழியால் பாதுகையே, அன்னமென வண்ணம் காட்டுகிறாய் பெண்ணணங்கி, நடையழகால் நாதத்தால் முத்தொழியால் பாதுகையே, அன்னமென வண்ணம் காட்டுகிறாய் பெண்ணணங்கி, வெண்மை சிறகுகளால் வியனுலகம் தன்னதாக்கும், வெண்மை சிறகுகளால் வியனுலகம் தன்னதாக்கும், அரசகண்ணம் நீ அரங்கணவன் அடித்தளமே, அரச அன்னம் நீ அரங்கணவன் அடித்தளமே, நடையழகால் நாதத்தால் முத்தொழியால் பாதுகையே. நடையழகு உடைய நாத ஒளி முத்து ஒளி அன்னமாக விளங்குகிறாய். பெண்மை மீதூறுகிறது. வெண்மை சிறகுகளால் வியனுலகம் தன்னதாக்கும், அரச அன்னம் நீ அரங்கணவன் அடித்தளமே. சர்வலோக நாயகியாக விளங்குகிறாய். ரங்கத்தாமரை உடையவளாகவும் விளங்குகிறாய். அன்னப்பட்சியாக விளங்குகிறாய். வைதிகர்களுக்கு நீ ஞான உணவாகிறாய். அன்னப்பட்சியாக விளங்குகிறாய். 848 இந்த அரங்கணவன் அடித்தளம் ஒரு வண்டுகளின் ரீங்காரமாக இந்த 848 காட்டப்படுகிறது. முத்து ஒளி முகழும் ஒளி ரத்தினத்தின் வண்ணங்கள், முத்து ஒளி முரளும் ஒளி ரத்தினத்தின் வண்ணங்கள், முத்து ஒளி முரளும் ஒளி ரத்தினத்தின் வண்ணங்கள், அத்தனையும் உடையவளே அரங்கணவன் அடித்தளமே, அத்தனையும் உடையவளே அரங்கணவன் அடித்தளமே, அடிமலரில் சூழ்ந்தொழிக்கும் வண்டுகளின் ரிங்காரம், அடிமலரில் சூழ்ந்தொழிக்கும் வண்டுகளின் ரிங்காரம், அவை ஸ்ருதிகள் அதற்கு நீ அதிஷ்டான தேவதையே, அவை ஸ்ருதிகள் அதற்கு நீ அதிஷ்டான தேவதையே. மணிபாதுகையே, முத்துக்களின் ஒளி என்ன? இனிய நாதம் என்ன? ரத்னங்களால் உண்டாக்கப்பட்ட பல வண்ண நிறங்கள் என்ன? இவனுடைய பெருமைகள் உன்மீது பகவானின் திருவடி தாமரைகள், பெண்வண்டுகள் ரீங்காரமிடுகின்றன. அவையை சுதிகள் என்று சொல்லலாம். அந்த ரீங்கார ஒளியோடு சேர்ந்து நீ வேதங்களுக்கு அதிஷ்டான தேவதையாக விளங்குகிறாய். சரஸ்வதியும் வெளுப்புதானே, எனவே உன்னை சரஸ்வதி என்று கூட சொல்லலாமோ என்று தோன்றுகிறது. 848 முத்த ஒளி முரளும் ஒளி ரத்தினத்தின் வண்ணங்கள், அத்தனையும் உடையவளே அரங்கணவன் அடித்தளமே.
அடிமலரில் சூழ்ந்தொழிக்கும் வண்டுகளின் ரீங்காரம் அவை ஸ்துதிகள். அதற்கு நீ அதிஷ்டான தேவதையே. 849 அந்த மணி பாதுகையை 849வது பாசுரத்திலே கைகேயிக்கு தசரதன் கொடுத்த வரன் காரணமாக சீதையும் ராமனையும் பிரிய நேரிட்டது. அது தோஷமிக்க காலமாக இருந்ததனாலே அந்த சமயத்திலே திரையோதசியும் அஸ்தமன காலத்தில் சேரும் வேலையும் வந்தபொழுது நீ மௌனத்தை கடைபிடித்து மகாபிரதோஷ காலமாக கொண்டாடினாய். அப்பொழுது நீ மௌனமாக இருந்தாய். பெருமாள் அருகில் இல்லாத பொழுது பாதுகையாழ்வார் மௌனமாக இருப்பது போல நீயும் என் மௌனத்தை மேற்கொண்டாயோ என்று 849வதிலே பேசுகிறார். மணியே பாதுகையே, மன்னன் தந்த வரங்களதால். மணியே பாதுகையே, மன்னன் தந்த வரங்களதால் புனிதன் ராமனையும் பூவையையும் பிரிந்திருந்தாய். புனிதன் ராமனையும் பூவையையும் பிரிந்திருந்தாய். பிரிந்திருந்த காலம் அதை பிரதோஷமாக கருதியதால் மணியொளியை தவிர்த்திருந்தாய். மௌனமும் மறிந்தவள் நீ. மணியொளியை தவிர்த்திருந்தாய், மௌனமும் அறிந்தவள் நீ. பேசவும் தெரிய வேண்டும், பேசாதிருக்கவும் தெரிய வேண்டும். நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், தெரிந்தனர், நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர், தெரிந்திலர் என்று பிரவிற்த்தி நிவர்த்திகளை பெரியவர்கள் கடைபிடிப்பார்கள். இங்கே மௌனமாக இருந்ததாகவும் அந்த மௌனம் கூட ஒரு அழகான ஒரு இன்பத்தை அளித்தது என்று பேசி 849வதிலே பேசுகிறார். 850 வைடூர் எக்கல் ஒளியே தெளிந்த நீர் நிலையாகும். குடிகாட்டில் மரகதக்கல் ஒளியதுவே பசுமை நிழல். ஒளியாத அறியா மையாசிமயக்கத்தால் களைப்பவர்கள் புகலிடமே பூமி தாய். பாதுகையே, உனது வைடூரிய கற்கள் தெளிந்த நீர்நிலை போல தோன்றும், காற்று வீசி குளுமையை தரும். மரகதக்கற்களின் பசுமையொளி ஏழை கூட்டும் தரும். நீ இந்த உலகத்திலே மோகமும் அஞ்ஞானமும் மூர்ச்சியும் நிறைந்திருப்பதனாலே அதை மாற்றி இழைப்பாரோ தொல்கூடிய பூமியாக காணப்படுகிறாய் என்று பூமித்தாய் பாதுகையே என்று பேசுகிறார். வைடூரிய கல் ஒளியே தெளிந்த நீர் நிலையாகும். இந்த வைடூரிய ஒளியானது தெளிந்த நீர்நிலை போல இருக்கிறது. குளிர்காற்றில் மரகதக்கல் ஒளி அதுவே பசுமை நீழல். பசுமையாக தாபத்தை போக்கக்கூடியதாக அந்த மரகத ஒளி விளங்குகிறது. ஒளியாத அறியாமை ஆசை மயக்கதனால் களைத்தவர்கள் புகலிடமே பூமி தாய். பாதுகையே, களைத்தவர்கள் புகலிடமே. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மத்தில் ஏன் என்று சொல்வது போல இங்கே புகழில்லா அடியேனும் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக புகழில்லாதவர்க்கு புகழ் அடிக்கக்கூடிய இந்த சிறந்த இழைப்பாறு தரும் விதமாக விளங்குகிறது பாதுகை என்று பேசுகிறார். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வோமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயா நித்யஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ நமஸ்கார.